சிம்பிளாக ரெண்டு தட்டுக்குச்சியை வச்சு சூப்பரான மாட்டு வண்டி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் அந்த தட்டு தட்டுக்குச்சி இந்த தட்டுக்குச்சி எடுத்து இப்படி உரிச்சிங்கன்னா அழகாக அப்படியே உறிஞ்சி உறிஞ்சி வரும் இதை சுத்தமாக உரித்து எடுத்து வச்சுக்கிட்டு உள்ளே தருமாக்கோழி மாதிரி இருக்குது பார்த்திங்களா வெண்டே அதுவும் வேணும் இந்த குச்சியும் வேணும் இந்த ரெண்டும் தான் மாட்டு வண்டி செய்கிறதுக்கான மெயின் பொருள் இந்த ரெண்டு இருந்தால் போதும் அந்த மாதிரி உரிக்கணும் வேறு எதுவும் தேவையில்லை தம்மு பின் கன் இந்த மாதிரி எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை ரெண்டே ரெண்டு தட்டுக்குச்சி மட்டும் இருந்தால் போதும் எங்காவது ரெண்டு மாடை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தால் சாப்பிட்றக்கு தட்டு போட்டிருப்பாங்க ரெண்டே ரெண்டு தட்டு குச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த கிராஃப்டை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்மளும் ஒரு கிராஃப்ட் செஞ்சிட்டோம் அப்படின்னு எது இது எந்த செலவும் இல்லை ஆனால் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி ஒரு பீஸ் மட்டும் சென்டரில் நீளமாக வச்சுக்கோங்க ஏன்னா அது மாடு பூட்டுறதுக்கான இடம் வேணும் இல்லையா அதுக்கு தான் இதுதான் அந்த மாட்டு வண்டியோட பேஸு இப்போ அதில் உரிச்சமில்ல அந்த குச்சி அதைவே பின் பண்ணுறக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது ஈஸியாக பின் பண்ணிக்கலாம் வச்சு குத்துனிங்கன்னா கடைசி வரைக்கும் வந்துடும் இப்படி குத்தி குத்தி அதை அப்படி ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் வேறு நீங்கள் மாட்டு வண்டி இந்த ஐஸ் குச்சியிலலாம் செஞ்சுருப்பீங்க ஆனால் அதை ஒட்டுற கண்டிப்பாக ப்ளூ கன்னு கம் ஏதாச்சும் வேணும் ஆ உடச்சிட்டான் சரி பரவாயில்லைங்க ஃபஸ்ட்டு டைம் செய்யும்போது இது இப்படி தான் உடையும் செஞ்சு பழகிட்டிங்கன்னா அது ஈஸியாக இருக்கும் பார்த்திங்களா ஆ இப்போ அந்த சென்ட்ராக இருந்த பெரிய தட்டுக்குச்சியில் சீசா மாதிரி ஒரு ப்ளஸ் மாதிரியான வச்சுட்டோம் அது எதுக்குன்னா மாடு பூட்டுறதுக்கான இடம் நெக்ஸ்ட்டு இந்த ஓரத்தில் இருக்கிற ரெண்டில் ரெண்டு தட்டுக்குச்சியில் சின்ன சின்ன குச்சி உடச்சி வச்சு அதை சைடில் ஃபுல்லாக கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு புத்தணும் எதுக்குன்னா மாட்டு வண்டிக்குள்ளே வச்சுருக்கிற பொருளோ மனுஷங்களோ கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி குத்திட்டிங்கன்னா இதுதான் மாட்டு வண்டியோட பேஸ் பார்த்தீங்களா குத்திட்டு சென்ட்ரலேயும் நாங்கள் அப்படியே பின்னின மாதிரி ஒரு குச்சியை வச்சு பண்ணியாச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் ஹெல்ப் வாங்கி அவனே இது செஞ்சான் இப்போ அதுக்கு சக்கரை வேணும் இல்லையா அதனால சரி அதுக்கு மட்டும் ஒரு அட்டை எடுத்துக்கலான்னு சொல்லி ஒரு அட்டை எடுத்து அதே சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணியாச்சு ஆனால் அது சக்கரை மாதிரி தெரியலையேன்னு சொல்லி அதுக்கு சக்கரை மாதிரி ஒரு லைன் போட்டு அதில் கலர் அடிச்சிட்ருக்கான் வேணா அந்த எக்ஸஸாக இருக்கிற பார்ட்டை நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உண்மையான சக்கரை மாதிரியே இருக்கும் ஏதாவது அதையே கரெக்டாக கட் பண்ணிட்டோம்னா அது நல்லாயிருக்கும் பாருங்க கலர் பண்ணிவிட்டான் பண்ணி இந்த மாதிரி கீழே ஒரு வெண்டு வச்சு பின் பண்ணியிருக்கோம் அதில் இந்த சக்கரத்தை ஃபிக்ஸ் பண்ணி அந்த அச்ச ஆணிக்கு கூட நம்ம இந்த தண்டையே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் வேறு எதுவுமே கம்மு எதுவுமே தேவையில்லை அதவே மாட்டிட்டிங்கன்னா டயர் கழுந்தா கழுந்து வராமல் இருக்கும் பார்த்தீங்களா எல்லாத்துக்குமே இந்த குச்சியும் இந்த தண்டுமே யூஸ் ஆகுது ம் இந்த சேரம் வச்சு பின் பண்ணிட்டீங்கன்னா மாட்டு வண்டி ரெடி பின் பண்ணுறதுக்குள்ள உடைச்சிடாதடா சும்மாப்பானா ம் ம்ளா மாட்டு வண்டி நல்லாயிருக்கா சூப்பர் மாட்டு வண்டி ரெடி ஆகிடுச்சி ரெண்டு மாடை ஓட்டிட்டு வாடா புட்டிடுவோம் நல்லா பின் விட்டாங்க அங்கே பாருங்கள் கலண்டு வந்துருச்சு அதை நல்லா பிரச்சு பின் பண்ணிட்டோம்னா அது கழுந்து வராது பாருங்க இங்கே ஒரு பெரிய மாட்டு வண்டி செஞ்சு வச்சுருக்கோம் இது கொஞ்சம் பெரிய லென்த்தாக கட் பண்ணிட்டீங்கன்னா பெரிய மாட்டு வண்டி குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா குட்டி மாட்டு வண்டி அப்படிங்களா இது தான் உட்காந்து ஓட்டுறவங்களோட ட்ரைவர் சீட் இதுதான் அந்த சீசா பார்ட்டு மாடு தட்டுற பூட்டுற இடம் அது அப்பிடிங்களா சக்கரம் அச்சாணி நம்ம மாட்டு வண்டி ரெடி எதுவும் இல்லை தட்டு குச்சி மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறோம் எக்ஸ்ட்ரா அந்த அட்டை யூஸ் பண்ணியிருக்கோம் மழை வர நேரத்தில் இந்த மாதிரி கூண்டு கட்டிட்டோம்னா மழைலேந்து தப்பிச்சிக்கலாம் ஆனால் அது குதிரை வண்டி மாதிரி ஆகிடுச்சு பார்த்திங்களா ஃபைனலாக நம்மளோட பெரிய மாட்டு வண்டி ரெடி ஆயிடுச்சு நான் இதை செய்கிறது பார்த்து நானே உங்கள் ஹெல்ப் இல்லாமல் செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லி அவனே ஒரு மாட்டு வண்டி செஞ்சான் ஆனால் என்ன சக்கரத்தை தான் ரொம்ப நீ லாங்காக வச்சுட்டான் ரோட்டில் நான் மட்டும்தான்டா போவேன் வேற யாரும் போக முடியாதுடான்னு